இந்திய செய்திகள். திமுக அரசுதான் பட்டா பிரச்சினைக்கு தீர்வு கண்டு வருகிறது. மற்ற எந்த அரசும் இதற்கு தீர்வு காணவில்லை. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அரசு பண்ணை பகுதியில் உள்ள வீடுகளில் பல ஆண்டுகளாக பட்டா பெறாமல் மக்கள் குடியிருந்து வருகின்றனர். இவர்களுக்கு பட்டா வழங்கும் பொருட்டு 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் மனு ஆவணங்களை பெற்று சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடையே பேசினார். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பட்டா இன்றி பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இப்பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். பட்டா இல்லாமல் உள்ளவர்களுக்கு தற்போது பட்டா வழங்கப்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்தார். அமைச்சர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றதும் அப்பகுதி மக்கள் சென்னை மாநகராட்சி துணை மேயரை சுற்றி வளைத்து உரிய பட்டா இல்லை, தண்ணீர் வசதி இல்லை என்று கோரிக்கைகளை முன்வைத்தனர். அனைத்தையும் செய்து தருவதாக துணை மேயர் உறுதியளித்தார். ரெண்டு நிகழ்ச்சிகளின் வாயிலாக மரியாதைக்குரிய மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் மூலம் வழங்கப்பட்டது. குறிப்பாக மாதவரம் பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள், குடிசை மாற்று வாரியத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களுக்கு சேல்ரீடு பெற்றவர்களுக்கு பட்டாக்கள், அதேபோல் வீட்டு வசதி வாரியம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த இடங்களில் இருப்பவர்களுக்கு பட்டாக்கள் என்கின்ற வகையில் மாதவரம் பகுதியில் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்றைக்கு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் பட்டாக்களை வழங்கினார்கள். பழனியில் நடைபெற இருக்கும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தம் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மாநாட்டில் 100,000க்கும் மேற்பட்டோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், இது தொடர்பான 35 விழுக்காடு பணிகள் முடிவடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு உண்டு உறைவிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், அரசு சார்பில் 6 கோடி ரூபாய் மாநாட்டிற்கு வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லண்டன், சுவிட்சர்லாந்து, ஜப்பான், மலேசியா போன்ற பல நாடுகளில் இருந்தும் தங்கள் சொந்த செலவில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள பக்தர்கள் வருகை தர உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்துக்கள் விரும்பும் கடவுளை வழிபட அனைத்து சுதந்திரமும் தமிழ்நாட்டில் உள்ளது. பக்தர்களின் வழிபாட்டு உரிமையில் திமுக அரசு தலையிடாது என்று அவர் தெரிவித்தார். பழனியாண்டவர் திருக்கோயிலுக்கு சொந்தமான பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் இந்த மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாடு தொடர்பாக இன்று நடைபெறுகின்ற கூட்டத்தோடு சேர்த்து 13 ஆய்வுக்கூட்டங்கள் மாநாடு தொடர்பாக நடந்தேறியிருக்கின்றன. 2 முறை நேரடியாக துறையின் அமைச்சர் என்ற வகையில் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் அவர்களும், துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும், அதேபோல் நம்முடைய ஆதினங்கள் பொம்மைப்புற ஆதினம் மயிலம் அவர்களும், சிறவை ஆதினம் அவர்களும், அதேபோல் போரூர் ஆதினம் அவர்களும், பொன்னம்பல அடிகளார் அவர்களும், அன்பிற்கினிய பெரியவர் சுகிசிவம் அவர்களும் பல ஆய்வுக்கூட்டங்களில் பங்கேற்பதோடு மட்டுமல்லாமல் நேரடியாகவே பழனிக்கு வருகை தந்து ஆய்விலே மேற்கொண்டார்கள். சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு 0 ஆக்சிடென்ட் டேவை முன்னிட்டு இலவச தலைக்கவசம் வழங்கப்பட்டது. சென்னை மாநகர போக்குவரத்து துறை இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூர் மாநில அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைக்கவசம் அணிவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அங்குள்ள மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து வரும் சிறுவர் சிறுமியரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தூங்கிட்டேன், நல்லா ஒரு 8-10 மணி நேரம் தூங்கியிருப்பேன்.